பதினேழு பதினெட்டு வருஷமா ஆர்சிபி ஆர்சிபி மட்டும் இல்லை, நிறைய டீம் கப் அடிக்கல, ஆனா பர்டிகுலரா ஒரு ஆர்சிபி, ஏன்னா ஈசாலா கப் நம்மதே அப்படிங்கிற ஒரு டேக்லைன் அவங்களுக்கு இருக்குங்கிறதுனால ஆர்சிபி கப் அடிக்கல. ஐயோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விராட் கோலி கப் அடிக்கல, இந்த வருஷமா அது விராட் கோலி கப் அடிப்பாரா, அவருக்கு அவர் கேப்டனா இல்லை, ஆனா இந்த வருஷம் விராட் கோலிக்கு வந்து ஒரு கப்பு கிடைக்குமா? ஆனால் தலை தோனியோட கடைசி வருஷம், அவர் கப்போட போகணும் இப்படின்னு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்சே ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேவுக்கும் இப்போது நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இந்த ஐபிஎல் 2024 பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த வகையில் வந்து நான் எல்லோரும் மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வகையில் ஒரு ராசி அப்படின்னா நான் ஆர்சிபி இல்லைங்களா. ஸோ மங்களகரமாக ஆர்சிபிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இது ஆர்சிபி கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செமிஃபைனல்ஸ்டாவது இல்லை பிளே ஆஃப்காவது போவாங்களா? என்ன நடக்க போகுது? ஆல்ரெடி நம்ம நிறையா பேசியிருக்கிறோம், பட் அகெயின் ஒரு ரீவைண்ட், ஒரு ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் அவங்களோட பிளேயிங் லெவனை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆர்சிபிக்கு இந்த தடவை ஒரு பிளே ஆஃபுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இல்லைப்பா, அதிசயம் அற்புதம் நடக்கும், ஃபைனலுக்கு வருவாங்க, கப்பை அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட ஆர்சிபிக்கு சேப்பாக்கில் இருக்கு, ஃபைனலும் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படியோ அதே மாதிரி கடைசி மேட்ச், ஏன்னா போன வருஷம் ஜிடி சிஎஸ்கே மேட்ச் ஞாபகம் இருக்கா? இருக்கான தான் ஞாபகப்படுத்துகிறவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக நன்றி, பேசுவோம். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்குவாட் அண்ட் பெஸ்ட் லெவன் பார்க்க வந்துருக்கீங்க. அவங்களோட பெஸ்ட் லெவனையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் இது உங்கள் பெஸ்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் லெவன் எந்த அளவுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ஆர்சிபியிலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே வந்து பேட்டிங் நல்லா இருக்குது, ஆனால் பவுலிங் ஒரு மாதிரி சொதப்பலாகவே இருக்குதேப்பா, எப்படிப்பா அப்படிங்கும் பொழுது, ஸோ மேபி இந்த வருஷம் ஆர்சிபிக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் வந்து கொச்சியோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வைசாக்கோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதேப்பா, அங்கே தண்ணி பிரச்சனைலாம் இருக்குதேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இப்போ அன்பாக்ஸ் ஈவெண்ட் வந்து 19 நடக்க போது, அதில் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஆனால் பெங்களூரில் மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமாக நான் நம்புகிறேன், அது ஒன்று. பட் ஹோம் கிரவுண்டை மாத்தனாவது கப்படிப்பாங்களா அப்படின்னு ரசிகர்கள்ட்ட ஒரு ஏக்கமும் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா. பட் இப்போ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்னென்னா பேட்டிங் நம்ம ரொம்ப வருத்தப்படவே தேவையில்லை. காலங்காலமாக அவங்க ஒரு ஸ்டார் பேட்டர்களுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆக்ஷனும், இந்த வருஷம் ஆக்ஷனும், எல்லா ஆக்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபேஃப் டூ ப்ளஸஸ் எடுக்கிறது, ஒரு விராட் கோலியை அகைன் தக்க வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் கேம்பியூட்ரினா அவ்வளோ காசு கொடுத்து ஒரு ட்ரேட் பண்ணுற இந்த வேலைகள், ஒரு மேக்ஸ்வெல்ல வச்சுருக்கிறது, அண்ட் தினேஷ் கார்த்திக் இது வந்து லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது வந்து கேள்விப்படவும் முடிஞ்சது. ப்ளஸ் அவங்களோட அதாவது ஆர்சிபியோட லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் டூ ப்ளஸஸ் விராட் கோலி, ரஜத் பதிதா, மேக்ஸ்வெல், கேமரூன் ட்ரீன், தினேஷ் கார்த்திக், இந்த டாப் சிக்ஸ் உங்களோட சிக்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதை எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்கிறது நான் நம்புகிறேன். கீழே வந்து முகமது சிராஜ் இருப்பார், அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப், ஸோ மணிக்கு 140 அந்த நியூ பாலில் நியூ மாதிரி ஒயிட் பாலில் கையில் எடுத்துட்டு கச்சக் கச்சக் கச்சக்கு நேராக போடுவார். சின்னசுவாமியில் எந்தளவுக்கு கையில் கொடுக்குன்னு தெரியல, பட் ஆனால் அவரோட அந்த நியூ பால் ஹேண்டிங் அண்ட் ரெட் பால் நீங்கள் ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் பார்த்துருப்பீங்க. பெங்காலுக்காக நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஆகாஷ் தீப் அகைன் நீங்கள் நல்லா பண்ணுவார் நான் பிலீவ் பண்ணுறேன், ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக்கு அப்புறம் மஹிபுல் லாம்ரானா இல்லைனா வந்து டகர். டகர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணாங்க சபா சொன்னதையுமே வெளியில் விட்டுட்டு. ஸோ டகரா லாம்ரானா மேக்ஸிமம் மஹிபுல் லாம்ரானோடய ஆடுவாங்க, அவர் ஒரு ஸ்பின் ஆப்ஷனாகவும் இருப்பார். ஸோ 7 பொறுத்த வரைக்கும் இதுதான். அல்மோஸ்ட் சிராஜ் ஒரு 8, அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் வந்து 9, சின்ன 2 பொசிஷன், ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் இன்னும் பாக்கி இருக்குது. ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூ ப்ளஸஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி அவ்வளோ காசு கொடுத்து எடுத்துருக்குறாங்க க்ரீன். ஸோ 3 பேர் ஆடிடுவாங்க. அப்போது இன்னும் ஒரு பிளேஸ், ஸோ வில் ஜாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புவேன். அப்போது ஃபாஸ்ட் பவுலரை கண்டிப்பாக ஆடி தான் ஆகணும். அல்சர் ஜோசப், லாக்கி ஃபெர்குசன், இது தவிர வேறு யாராவது இருக்காங்களா? ரீஸ் தொப்பில் இருக்காரு, பட் இன்ஜுரி பான் பிளேயர் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ டாம் கரனும் இருக்கிறாரு, அப்புறம் 2 பேர் அல்சர் ஜோசப், லாக்கி ஃபெர்குசன், டாம் கரன், இந்த 3 பேர். இந்த 3 பேரில் யார் 2 பேர்? அல்சர் ஜோசப் அப்படிங்கிறது என்னோடய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், பட் அடித்து ஏற்றுறது அப்படின்னா லக்கி ஃபெர்குசன். ஸோ ஸ்விங்காக அடித்து கும்முனு கும்முனு ஏற்றுறதா அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ், ஸோ சில போலர்களுக்கு அது ட்ரையாக இருந்தாலும் ஏற்றிடுவாங்க, ஆனால் லக்கி ஃபெர்குசனோடவே போவாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆகாஷ் தீபா, வைஷாக் அப்படிங்கிறது போவாங்க, கரண் சர்மா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பின்னர் கோட்டாவில் உள்ளே வந்துடுவேன். சி பார்த்தீங்கன்னா கிரிக்கானந்தா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க லெவன்ஸு, ஆனால்
ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க லெவன்ஸில் ஒரு நெகட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது, பவுலிங் சரியில்லைன்றாங்களே, இன்னும் நீங்கள் பாட்டு ஈஸியாக சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இப்படி தான் இருக்குது ஓகேங்களா. பட் ஆனால் ஸ்குவாடு ஃபஸ்ட்டு இப்போ ஸ்குவாடு எடுக்கும் பொழுது எனக்கு என்னென்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, என்ன ஸ்குவாடு இப்படி இருக்குதுன்னு இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்கள் ஒருவேளை அது கிரிக்கெட் அப்படிங்கிறதாலே லைஃப்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சர்ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ கிரிக்கெட்டும் கொடுக்குதுங்கிறதுனால ஸோ ஆர்சிபிக்கு ஒருவேளை அந்த சர்ப்ரைஸ் நடந்துடாதா, ஒரு நாள் ஒரு வைஷாக்கோட ஒரு நாள், ஒரு நாள் லோக்கன் தீப்போட ஒரு நாள், இன்னொரு நாள் வந்து சிராஜ் அண்ட் சம்பவம் சூப்பராக பவுல் பண்ணி ஸோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ப்ளஸ் இப்போ ஹோம் மேட்சஸில் ஒரு ஏழு மேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவையில் விளையாடுற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏழு கேமில் வந்து ஒரு நாலு கேம் உள்ளே ப்ளே ஜெயிச்சு இல்லை அஞ்சு கேம் ஜெயிச்சு இங்கே ஒரு ஒரு ஏழு எட்டு மேட்ச் ஜெயிச்சு உள்ள பிளே ஆஃப்ஸுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஆர்சிபி ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. பட் நான் ஒரு விஷயம் நம்புகிறேன், இவங்களால் டெஃபினட்டாக 200 ரன்கள் அடிக்க முடியும். பட் ஒருவேளை இந்த பவுலர்ஸ்களால் 200 ரன் கொடுக்க முடியுங்கிற கவுண்டர் அங்கேருந்து வருதுங்கிறத என்னால் கேட்கவும் முடியுது. பட் லிசன், ஒரு 5 ரன்னு இல்லை ஒரு 5 ரன்னு லாஸ்ட் ஓவர் 22 ரன் அடிக்கணும் இல்லை 2 ஓவருக்கு 40 ரன் அடிக்கணுங்கும் பொழுது ஒரு 5 ரன் வித்தியாசம் 3 ரன் வித்தியாசம் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறது தான். பட் இந்த இப்போ இருக்கிற ஐபிஎல் நெட் ரன் ரேட் அதெல்லாமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. நெட் ரன் ரேட் வச்சு 0.0 வச்சுலாம் 0.1 வச்சு உள்ளே வராங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆர்சிபி வந்துட மாட்டாங்களா இல்லை அந்த மாதிரி ஒருவேளை வாய்ப்புங்கிறது போயிருமோ அப்படிங்கிறதும் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் டெஃபினட்டாக ஒரு ஆர்சிபிக்கு ஒரு ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது. ஏன்னா லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் மோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டீம் சூப்பராக இருக்கு நல்லா வந்துருவாங்க அப்படிங்கும் பொழுது ஒன்றும் பெருசாக பண்ண முடியல, பிளே ஆஃபுக்கு வருவாங்க இல்லை ஏதாவது ஒன்று சொதப்புவாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை. ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் அவுட்னா ஒரு 2-3 பேர் எதிர்பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து விராட் கோலி ஃபேஃபுலஸ் ஆடிப்பார். பட் விராட் கோலி ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒன்று போச்சு, T20 வேர்ல்டு கப்பில் விராட் கோலி ட்ராப் செய்யப்படுவாராமே, ஐபிஎல்ல நல்லா பண்ணாதான் அவரை வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு எடுப்பாராமே, இதெல்லாம் யார் சொல்கிறா ஃபஸ்ட்டு? இதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டால் நீங்கள் நம்புறீங்களா ஃபஸ்ட்டு? நான் கேட்குறேன், எப்படி நீங்கள் இதை நம்புறீங்க? இது எப்படி இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு சோகமாகிறது, இதை ஒரு டாப்பிக்காக வச்சு பேசுறது? சத்தியமாக விடுற விராட் கோலி ஃபேன்ஸ் உங்களுக்குலாம் யோசிக்கவே மாட்டீங்களா? நீங்கள் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, உங்களுக்கு கிரிக்கெட் தெரியும் தானே, அது விராட் கோலி எப்படி எடுத்துருவாங்க சொல்லுங்கள்? வாண்டடாக விராட் கோலி டெஸ்ட்டில் ஆடல, ஏன் ஆடல? குழந்தை பிறந்துச்சு அவரால் ஆடல, குழந்தை போகிறங்கள இல்லைப்பா எல்லாமே பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு அவர் ஆடிருப்பார் தானே. ஸோ அதனால் டெஸ்ட்டில் ஆடல. வாண்டடாலாம் இங்கே யாரும் ட்ராப் பண்ண மாட்டாங்க. ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹித்தையும் சேர்த்து தான் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ரோஹித் கோலி ரெண்டு பேருமே தான் ஆடலை, முடிவு பண்ணாங்கன்னா அப்படி முடிவு தான் பண்ணுவாங்க. இன்னொன்று டீமுக்கு ஒரு சீனியர் கண்டிப்பாக இருக்குன்னா ரோஹித் இருப்பார், பட் கோலி இல்லாமல் கண்டிப்பாக போகவும் மாட்டாங்க. அது ரோஹித்தும் பெருசாக விரும்பவும் மாட்டாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஆனால் நீங்களாம் நம்பிட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் வந்து நியூஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போட்டு புரண்டுட்டு கிடந்தீங்களே, சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று சொன்னால் நம்பிடுறது, உடனே சொன்னால் நம்பிடுறது, அது எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று ஒரு ஓகே, நான் எதிர்பார்க்குறது விராட் கோலி வந்து ஒரு மாதிரி 2016 இல்லை அதை விட வேறு மாதிரி விராட் கோலி. ஏன்னா சச்சினோட ரெக்கார்டை வந்து ஒரு வேர்ல்டு கப்பில் முறியடிக்கவே முடியலடான ஒரு 10-15 வருஷம் ஒரு ரெக்கார்டை வந்து அடித்து முடிச்சார்ல, 1 ரன் மேலே ஒன்று அடிச்சார்ல, அந்த மாதிரி விராட் கோலி ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சுருக்காரு. அந்த ரெக்கார்டை விராட் கோலியே ஐபிஎல்ல முறியடிச்சா, 100 100 100 100 அடித்தா, 100 100 விராட் கோலி அடித்தா கண்டிப்பாக ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு வருவாங்க, ஃபைனலிஸ்டாகவே ஆகிறது வாய்ப்பு இருக்குது. விராட் கோலி எதிர்பார்க்குறேன். இதுக்கு மேலே நான் கிங் விராட் கோலி நான் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. அண்ட் விராட் கோலியோட இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து அங்கே அமெரிக்காவில் ரிஃப்ளெக்ட் ஆகும், T20 வேர்ல்டு கப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் அது விராட் கோலியோட மாதமாக இருந்ததுன்னா அது T20 வேர்ல்டு கப்பில் பெருசாக பேசப்படும் அப்படிங்கிற எதிர்பார்க்குறேன். ஒன்று அடுத்தது முகமது சிராஜோட கன்சிஸ்டன்சி இங்கே தேவை. இந்த பெர்ஃபார்மன்ஸும் நான் T20 வேர்ல்டு கப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் சிராஜ் வந்து ஒரு பழைய சிராஜ் பார்க்கணும். ஆரம்பத்தில் மட்டும் நல்லா பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் மாதிரி பேட்டிங்கில், பட் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃபில் விட்டாங்கன்னா ஒரு 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 வருத்தம் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இருக்கும். பட் சிராஜ் கன்சிஸ்டண்டாக நல்லா பவுல் பண்ணணும், ஏன்னா இப்போ அவர் தான் பவுலிங்கை ஃபார்ஃபோர்ஸில் லீட் பண்ண போகிறது, அவர் தான் லீடர் நல்லா பண்ணார்னா ஸோ ஆல்மோஸ்ட் அது டீமுக்கும் ஒரு மாதிரி நல்ல விதமாக அமையும். சிராஜை எதிர்பார்க்குறேன். இது தவிர்த்து வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னா கேமரூன் க்ரீன் அவ்வளோ விலை கொடுத்து எடுத்துருக்குறாங்க. ஸோ க்ரீனை பொறுத்த வரைக்கும் நான் அப்பவும் சொல்கிறது இப்பயும் சொல்கிறது தான், ஓகே ரொம்ப அதிகமாக விலை கொடுத்து எடுத்துட்டாங்க தான். பட் அது எம்ஐக்கு ஓரளவு டீசெண்டாக பண்ணாருங்கிறதான நிறையாக்கு அவர் ஆடிட்டார். பட் இங்கே வந்து அந்த மாதிரி என்ன, இங்கே பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 7 கோடி 8 கோடிலாம் கொடுத்தது பிரச்சனை கிடையாது, மேட்ச்சில் நீங்கள் நல்லா விளையாட்டிங்கனாலே போதும். ஸோ க்ரீன் கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ், அந்த பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது.
இப்போ அவரு டிம் டேவிட்லாம் அந்த மாதிரி கலந்து கட்டி சேர்ந்து பங்கம் பண்றாங்க அப்படிங்கும் பொழுது நான் கிரீன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன். டாப்ல கோலி மிடில் ஆர்டர் கிரீன் நான் மேக்ஸும் தவறும் பொழுது கிரீன் எதிர்பார்க்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது சிராஜ் அண்ட் கடைசியா ஒருத்தவர் கடைசி சீசன் ஆடிட்டு போக போறாரு தினேஷ் கார்த்திக். தினேஷ் கார்த்திக் வந்து கமெண்ட்ரி பாக்ஸ் நிறைய பார்த்துட்டு விஜயசாரியில பார்த்துட்டு அண்ட் அகெயின் விஜயசாரி நல்லா பண்ணாரு. அண்ட் இப்போ என்ன பண்ண போறாரு, ஒரு ஃபினிஷரா ஒரு இம்பாக்ட் பிளேயரா கண்டிப்பா ஏதாவது ஒன்று ஒரு ஒரு பெருசா ஒன்று பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இம்பாக்ட் பிளேயரா யாரை உள்ள கொண்டு வருவாங்க, இப்போ பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா எஷ்தயா அதுக்கப்புறம் வைஷாக், ஸோ யாராவது ஒருத்தர் உள்ள கொண்டு வருவாங்க பவுலிங்க்கு தேவைப்பட்டா. ஸ்பின்னர் வேணும்னா மயங்க தங்கரை உள்ள கொண்டு வருவாங்க நான் பிலீவ் பண்றேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். வீக்னஸ்னா உங்களுக்கு தெரியும் பவுலிங் கிளிக் ஆகலை அன்னைக்கு வந்து மோசமாக மோசத்துலேயும் மோசமாக அமைஞ்சதுன்னா 240 ரன் கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த பவுலிங் முடியும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் பேட்டிங் சரிச்சுனா பவுலிங் என்ன பண்ண பவுலிங் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தெரியுது. ஆனால் சர்ப்ரைசிங்லி பாருங்களேன் இந்த சீசன் ஃபுல்லாகவே ஆர்சிபி 150-140 ஆல் அவுட் ஆகி 2-3 மேட்ச் பவுலர்ஸ்கள் வின் பண்ணி கொடுக்கணும், அதிசயம் அற்புதம் அப்படின்னு ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்ப்போம் இதுதான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். நீங்கள் உங்களோட பிளேயிங்கில் ஒன்று மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிளே ஆஃபுக்கு போவாங்களா எனக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். பிளே ஆஃபுக்கு போவாங்களாங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். நைட்டு சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வீடியோ வருது, ஸோ தொடர்ந்து பாருங்கள், பார்க்கலாம்.